श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। भद्रं कर्णेऽभिश्रुणुयाम देवाः, भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः, चिरैरङ्गैश्चुष्टुवागुंशस्तनूभिः, यशेम देवहि धन्यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः, स्वस्ति नः पूषा विश्ववेदाः, स्वस्ति नष्टाक्षो हरिश्चनेमिः, स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ शान्ति शान्ति शान्तिः। देवादिनाथकमलाकृतनेशपूर्वाम् दीप्तान्तराम् बकुलभूषणनाथमुख्यैः रामानुजप्रभृतिभिः परिभूषिताग्राम् गोत्रीम् जगन्ति गुरुपङ्क्तिमहम् प्रपद्ये। मङ्गलानि भवन्तु। श्रियपत्याय अवाप्त समस्त कामनाय अखिल हेय प्रत्यनीकनान எம்பெருமானுடைய கிருபா கட்டாட்சத்தாலும் ஆச்சாரிய அனுகிரக விசேஷத்தாலும் நாம் அத்தமான பகவத் விஷயமான 4000 அடியோங்கள் வாழ்வு என்னும்படியான அற்புதமான தலைப்பிலே பகவத் கல்யாண குணங்களை எல்லாம் ஆழ்வார்களுடைய திவ்ய சுக்திகளும் அதற்கு பிரமாணமாக இருக்கும்படியான ஸ்ருதி ஸ்மிருதி என்று சொல்லப்படும்படியான வேத வாக்கியங்களையும் ஆழ்வார்களுடைய அருளிச்செயலையும் நம் ஆச்சாரிய சார்வபௌமர்களுடைய ஸ்தோத்திரங்களையும் மேற்கோளுடன் பகவத் கல்யாண குணத்தை காலக்ஷேப முகமாக உபன்யாசமும் எல்லோரும் கேட்டு ஆனந்தித்து வருகின்றோம். அந்த கிரமத்திலே திருமாலை அறியாதார் திருமாலை அறியாதார் என்னும்படியான பக்தாங்கிரி வேணும் என்னும்படியான தொண்டரடி பொடியாழ்வார் அருள் செய்ததான திருமாலை என்னும்படியான ஆச்சரியமான திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து வருகிறபடி போன உபன்யாசத்தில் முதல் பாசுரமும் இரண்டாவது பாசுரத்தையும் ஆரம்பித்து அதனுடைய பூர்த்தி அந்த சமயம் முடிந்தபடினால் அதனுடைய கண்டினியூ அதனுடைய தொடர்ச்சியை நாம் இப்பொழுது அனுபவிக்கிறோம். பகவான் எல்லா விவேகத்திலும் இருந்தாலும் 4000 பொருளாம் நம்பெருமாள் என்பதாக தொண்டரடிப்படியாழ்வார் நம் பெரிய பெருமாள் ரங்கநாதனை தவிர்த்து மற்றைய திவ்யதேசத்து எம்பெருமான்களையும் ரங்கநாதனாகவே அனுபவித்து திருவரங்கத்திற்கே பாசுரமிட்டு அந்த எம்பெருமானை அனுபவித்தார். திருவேங்கடமோ காஞ்சிபுரமோ திருநாராயணபுரமோ திருவள்ளூரோ எந்த திவ்யதேசத்து எம்பெருமான்கள் விசேஷமாக சேவகாரித்து வைபவமாக உற்சவங்கள் நடந்தாலும் எல்லாம் நம்பெருமாள் விஷயம் என்பதாகவே ஆழ்வாருடைய திருவள்ளம். அதுல இரண்டாவது பாசுரத்தில் பச்சைமாம் அலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் என்பதாக புண்டரீகாட்சியான எம்பெருமான் கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோம் அவையே, ராமஹா கமலபத்ராட்சா கிருஷ்ணஹா கமலபத்ராட்சா என்று எம்பெருமானுடைய நேற்றமே தாமரை போன்றது. தாமரையால் கேள்வன் என்று பிராட்டியும் தாமரையிலே நித்தியவாசம் செய்பவள். எம்பெருமானுடைய திருமார்பும் தாமரை போன்றுதான எம்பெருமானுடைய திருமார்பத்திலே எழுந்து வருகிறாள் பிராட்டி. அதனாலே பெருமாளை சொன்னாலும் பிராட்டியை சொன்னதாகவும் பிராட்டி இருக்கும் இடமெல்லாம் எம்பெருமான் எழுந்து வருகிறதாகலாம் அப்படிதான் சித்த சம்பந்தம் என்பதாக இரண்டும் சேர்ந்த ஒரு மிதுனமே உத்தேசம் என்பதாக அதுல ஆழ்வார் இங்க ரொம்ப விசேஷமாக அனுபவிக்கின்றார். பச்சை மாமலை போல் மேனி என்பதாக அதாவது பர்வதாக்காரமாக எம்பெருமான் எழுந்து கொண்டிருக்கின்றார். அதாவது பெரிய மலை மாதிரி இருக்கார், மலையே திருவுடம்போன்னு சாய்கிறார்.
அதனால பச்சைமாம் அலைபோலமேனி பவளவாய் கமலச்செங்கன் பவளம் போன்றதான வதனம் ஆச்சரியமான ஆச்சரியமான செங்கன் தாமரை போன்றதான திருக்கண்கள் எல்லாத்தையும் சொல்லி இச்சுவை தவிரையான் போய் இந்திர லோகமாலும் அச்சுவை பெரிதும் வேண்டேன். இங்கு உபய காவேரி மத்தியிலே ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில பிரணவாகார விமானத்திலே எழுந்துள்ள எம்பெருமானுடைய உற்சவ வைபவங்கள் வருஷம் கூறும் எம்பெருமானுக்கு வைபவமான உற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவம் எல்லாம் வைகுண்டத்திலே உண்டா என்று கேட்டால் எப்படி வேணாலும் எம்பெருமானை அனுபவிக்கலாம். ஆனால் ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது என்று மடலிலே திருமங்க வந்த நல்லது செய்தார். முயல் விட்டு காக்கை என்பதாக முயல் மாம்சத்தை விட்டு காக்கையினுடைய மாம்சத்துக்கு ஆசைப்படுவார்களா என்று ஒரு திருஷ்டாந்தத்தை சொன்னார். அது கிடையாது, சாஸ்திரமான அர்த்தம், அது விருத்தமானது. இந்த மாம்சத்தை பற்றியே இங்க பேச கிடையாது. ஏறார் முயல் விட்டு இந்த ஜென்மா எடுத்திருக்கோம். இந்த ஜென்மா முடிந்த பிறகு எம்பெருமானுடைய சங்கல்பம் நாம் நல்ல உகந்ததான மனித பிறவியில தெரிந்திருக்கிறோம். அந்த மனுஷனாக இருந்து மனுஷனாகவே வாழ்ந்து ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே ஏறால் முயல்விட்டு ஆத்மசமர்ப்பணம் பரசமர்ப்பணம் நியாசம் பிரபந்தம் என்பதாக நியாசம் என்று சொன்னார். இந்த சரணாகதியானவர்கள் முமுக்ஷுக்கள், அந்த முமுக்ஷுனா மோக்ஷார்த்தி. ஆனால் அந்த மோக்ஷம் இப்ப இல்லை. ஏதத்து தேக அவசானேமாம் தொட்பாதம் பிரபயஸ்தயம். இந்த எடுத்துதான உயர்ந்த ஜென்மாவை பூர்ணமாக அனுபவித்து, அனுபவம் என்று சொன்னாலும் பகவத் அனுபவம் தான். இதையெல்லாம் அனுபவித்த பிறகு ஏதோ ஒரு திசையில இந்த சரீரத்தை விட்டு இந்த ஆத்மாவானது பகவானுடைய சாயுத்தியமாக இருக்கும்படியான மோக்ஷைஸ்வரியமான சீவைகுண்டத்திற்கு செல்லும்படியான யாத்திரை. அந்த யாத்திரை தான் தீர்க்கமான யாத்திரை. யாத்திரை என்று சொன்னால் நம்ம ஊர் ஊரா திணிதேசங்களுக்கு போறோம், கல்யாண காட்சிகள் தான் போறோம். இந்த யாத்திரையெல்லாம் யாத்திரை கிடையாது. யாத்திரை என்று சொன்னால் அந்த பகவானுடைய திவ்ய சரணத்திற்கு சேரும்படியான காலம் இருக்கு, அதுதான் வசந்த யாத்திரை. அதனால அந்த கிடைக்கும்படியான மோட்சானுபவத்தை ஏறாறு முயல் விட்டு, இது இப்ப இல்ல, இந்த சரீரம் முடிஞ்ச பிறகுதான் அது அது கிடைக்கும். ஆனா காக்கை பின் போவது இப்பொழுது நமக்காக நின்ன ஆதித்திரான் நிற்க அவன் உனக்கு நமக்காக வந்திருக்கான். அந்த எம்பெருமானை விட்டுட்டு வைகுண்டத்தில் போய் சேர்க்கணும்ன்றது இந்த சமயம் அவசியம் இல்லை. ஆனா மோக்ஷுக்கள் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே மோக்ஷார்த்தி என்று எப்பொழுதுமே எப்பொழுதுவான் மோக்ஷத்தை எப்பொழுது அனுபவிப்பான் என்று எதிர்பார்க்கணும். அதற்காக கர்மாக்கள்லாம் சொல்லிருக்கோம், சாஸ்திரங்கள்ல எல்லாம் உண்டு. ஆனா எல்லாத்தையும் அவன் தான் அனுபவிக்கிறான். நாம் பிறந்தது, நாம் வளர்ந்தது, அதுக்கப்புறம் அத்தியன சாஸ்திரங்கள்லாம் வாசிக்கிறது, விவாகம் பண்ணிக்கிறது, நல்ல சத்புத்திராவை பெற்று எடுப்பது, அதன் பிற்பாடு அந்த குழந்தைகளை உபயோகிகள்லாம் ஒரு சம்ஸ்காரங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே ஏற்படக்கூடிய சகஜமான நிலை. இதெல்லாம் ஆன பிறகு மோட்சத்தை நாம் கிரமமாக சேர வேண்டும் என்று எல்லோரும் அதான் நினைக்கிறோம். ஆனா அவருடைய சங்கல்பம் யார் புண்ணியாத்மாக்களோ சுகிருதுக்களோ அவன் அவர்களையெல்லாம் தன்னடி சோதிக்கு, அதாவது அவன் இருக்கும்படியான நித்திய விபூதிக்கு இவர்களை எம்பெருமான் அழைத்து செல்கிறார். ஆனா இந்த சரீரம் இங்கே நின்று, ஆனா சரீரத்துக்குள்ள இருக்கும்படியான ஆத்மா இருக்க, அது அனோரணியான் மகதோ மகியான். எம்பெருமான் அணுவாகவும் இருக்கான், விபுவாகவும் இருக்கார். ஆனா நம்முடைய சரீரத்துக்குள்ள இருக்கும்படியான ஆத்மா ஒரு, அதாவது எப்படி என்று பார்க்கலாம் என்று சொன்னால் அதை கணக்கிட்டே பேச முடியாது. அணுவானது, அணு என்று சொன்னால் அதை நாம் கண்ணால பார்க்க முடியாது, இருக்குன்ற ஒரு வசதியை தெரிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்டதான ஒரு ஆத்மாவை எந்தருமா நித்திய விபூதியில வச்சு மனிதரை இவசௌரேகே என்பதாக கௌஷ்டபவனி ஸ்தானத்தில் வசந்த ஸ்தானத்தை கொடுத்து ஆனந்த அனுபவம் பண்ணும்படியாக செய்கின்றான் எம்பெருமான். ஆனால் அந்த வைகுண்டம் போதுமா என்றால் அந்த வைகுண்டம் கிடைக்கும். ஆனா அந்த வைகுண்டம் இப்ப நிரந்தரம் நிர்விசதஸ்ததீயம்
அத்துட்ட சிந்தாபதம் அபிரூபியம் சத்யம் சகே வாரணசீலநாத வைகுண்டவாசேதி நமேபிலாசா என்று சுவாமி தேசிகன். வைகுண்டத்தினுடைய அனுபவம் இங்க தேவப்பெருமாள் காஞ்சிபுரியில அஸ்திகிரீசனால் எழுந்துள்ளி அந்த பிரம்மோத்சவத்துல துரக விஹகராஜ சந்தனாம் தோழிகாதிஷு அதிகம் அதிகம் அந்யாம் ஆத்மசோபானந்த தானம் என்பதாக துரகம், துரகத்தை வாய்விழந்தான் தொட்டு உதவியாகவும் விஹகேஸ்வரனா இருக்கும்படியான கருப்மான் மேல எழுந்துள்ளதும் சந்தனாம் தோழிகாதி ஆச்சரியமான திருத்தொழில பவனி வருவதும் இந்த சேவை எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு மோட்சமும் இப்பொழுது அவசியம் இல்லை, இந்த அச்சாவதார திருவேணியை சேவிப்பதே பரம புருஷார்த்தம் என்பதாக அல்லாருடைய சித்தாந்தத்தை சாமிதேசிகனும் அருள்செய்கிறார். ஆனால் வேறார் முதல் விட்டு காக்கை தின்போது காக்கை என்றால் வெயிட்டி வெயிட் பண்றது. ஒரு இடத்துக்கு ஒரு வண்டி ஏறணும்னு சொன்னா வரிசையா நின்றா தானே அதுல ஏற முடியும், நிறைய பேர் இருந்தாக்கா அடிச்சு முடிச்சுன்னா நம்ம தள்ளிடுவா, வரிசையா இருந்தா வரிசை கிரமத்துல ஏற்றுவா. அத மாதிரி இந்த இடத்துல காத்துன்றது வைகுண்ட எண்ணிக்கோ கிடைக்க போறது, அதற்காக முயல் விட்டு இங்க அச்சாவதாரத்துல ஆச்சரியமாக சேவை சாதிக்கக்கூடிய ரங்கநாதனை விட்டுட்டு சிவைகுண்டத்துக்காக இப்போ காத்துருப்பானே என்பதாக ஆழ்வார் ரொம்ப விசேஷமாக சாதிக்கிறார். அதனால அச்சுவையும் பெரிதும் வேண்டும் அரங்கமான கருளாளர். அடுத்த வசனத்துல இந்த லோகத்தை பார்த்த இந்த லோகம் இருக்க எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதானே இந்த லோகமானது பூ புவஹா சுஹா என்று மூணு லோகம் பதினாலு லோகமும் எம்பெருமானுடைய அதீனத்துலதானே இருக்கு, அவனுடைய சங்கல்பத்தினால்தானே. அதனால எல்லாம் எம்பெருமானுடைய கட்டளை பிரகாரமாக அவனுடைய நியமனத்தினாலே இந்திராதி தேவர்கள் பிரம்மாதி தேவர்கள்லாம் அதுக்கு உட்பட்டுதான் இருக்கார். அதனால வேத நூல் பிராயம் நூறு என்பதாக அடுத்த வசனத்துல சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷேவேந்திரியே பிரதிதிஷ்டதி என்பதாக வேத நூல் பிராயம் நூறு. ஒரு மனுஷனுக்கு ஆயுசு நூறாக சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டது வேதத்தினால. அப்படிப்பட்டதான ஆயுசை நாம் போன வாரத்திலே முதலிலே ஒரு குரங்கை சிருஷ்டித்தான், அதற்கு 40 வருடம் என்று நிர்ணயம் பண்ணான். ஐயோ எனக்கு அதுல பாதி குடும்பம் வேண்டாம்னு குரங்கு. அதுக்கு நாயை சிருஷ்டித்தான் பிரம்மா, உனக்கும் ஒரு 40 வருஷம் கொடுக்கலாமான்னு தீர்மானம் பண்ணுவேனா, எனக்கும் பாதி வேண்டான்னு குரங்கு 20 நாய் 20. அடுத்ததாக இது ரெண்டும் மாடு அப்படின்னா பண்ணிட்டு மூணாவது, அதாவது முதல்ல குரங்கு ரெண்டாவது மாடு, மாடும் 20 பொருள் இருக்கு. அடுத்தது நாய், நாயும் 20 வேண்டாம் இருக்கு, 40 சொன்னாங்க 20 பொருள் இருக்கு. அடுத்ததாக ஒரு வௌவாலை, வௌவால் அதுக்கும் ஒரு 40 வருஷம் எனக்கு வாங்கவே வேண்டாம் இருக்கு, அதுக்கும் பாதி வாங்கிருக்கு. இப்போ 4, 2, 8, 80 வயசு நிர்ணயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனுஷனை சித்தித்தாருமா. வெய்ய மனிதரை பொய்யெண்ணி காலனை உடனே படைத்தாய், ஐய இனி என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவனை பள்ளியானே, பெய்யரவினரை பார்க்கடல் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி, உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினாய் நன்முகனை. இந்த பிரபஞ்சத்தையெல்லாம் சித்தி பண்ணுறதுக்காக தம்முடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மாவை சித்தித்தார். வெய்ய மனுஷர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார், பயமே இல்லாம எல்லாரும் இருந்தார். மனுஷனை சிருஷ்டித்த உடனே வெய்ய மனுஷரை பொய்யெண்ணி காலனை உடனே படைத்தார். மனுஷன் சித்தி ஆனவனே இவன் சாஸ்திரத்தெல்லாம் மீறுவான், எல்லா தப்பும் பண்ணுவான், தான் பண்ண தப்பெல்லாம் சத்தியம் என்று சாதிப்பான், அதனால இவன் ஒரு காவல்காரன் என்று சொல்லி இவனை சிருஷ்டிப்பதற்காக தர்மமே வடிவெடுத்ததான தர்மராஜாவான யமதர்மனை சித்தித்தாராம். எப்போ மனுஷனை சித்தித்த உடனே யமதர்மனை கொண்டேன் பெருமாள். ஆனா காலனையும் உடனே படைத்தால் இந்த மனுஷனை சித்தித்து உனக்கு 20 வயசு காலம், அதுக்கெல்லாம் 40, 40 சொன்ன பிரம்மா இவனை சித்தித்த உடனே உனக்கு ஒரு 20 வருஷ காலம் கொடுக்கலாம். எனக்கா 20
ஐயோ சுவாமி எனக்கு 20 எல்லாம் போறவே போறாது சுவாமி. சரி 20 போறாது இல்லையா, குறைஞ்சு 20 வாண்டான்னு சொல்லிட்டு அந்த 20 உனக்கு கொடுக்குறேன். அந்த 40 எப்படி சுவாமி போறோம்னா, சரி நாயும் 20 வா 40 20 வாண்டான்னு மாடு அதையும் 20 கொடுக்குறேன். 20 40 ஆச்சு. அதுக்கப்புறம் நாய் அதுக்கு 40 வருஷம் கொடுக்குறேன், அதுவும் பாதி வேணான்னு அதுண்டும் உனக்கு கொடுத்துறேன். சரி 60 ஆச்சு. அதுக்கப்புறம் வௌவால் கொடுத்த வௌவாலும் பாதி வேணான்னு இருக்கு, அந்த 20 சேர்த்து 80 கொடுக்குறேன். அதுக்கப்புறம் சாமி இது கூட எப்படி சாமி போறோம், சட்டாபி ஏதோ ஆயிட்டு பேரம் பேட்டிகளோடு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, சரி எல்லாத்துக்கும் மேல மனுஷா உனக்காக ஒரு 20 கொடுக்குறேன். பெரிய மண் அதாவது வேத நூல் பிராயம் 100 வயசு கொடுத்தாராம். அதுக்கப்புறம் பிரம்மா போட்ட எங்கிட்ட கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி அதாவது தபஸ் எவ்வளவு பண்றாலும் அது தகுந்த மாதிரி கொடுக்க முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னு பிரம்மா மறைஞ்சு போயிட்டாராம். அந்த 100 வயச மனுஷன் எப்படி எல்லாம் அதை அனுபவிக்கிறான் என்பது ஒரு புராண விகிதமாக ஒரு கதையில சொல்லுவார். அதாவது 20 வருஷ காலம் குரங்கனுடைய அனுபவமாகவே இந்த குழந்தை பிறந்தவுடனே நாலு மேனியும் பொழுதொரு வண்ணமாக குழந்தைய வளர்ப்பான். அதாவது அந்த குழந்தைக்கு கஷ்டமே தெரியாம சுகமா எல்லாத்தையும் கொடுத்து வளர்ப்பான். ஆனா இந்த குழந்தை நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்ப்பா, நல்ல ஒரு வாக்கியார் குருகுலத்துல கொண்டு சேர்த்து வேதாத்தியனத்தை பண்ண வைப்பா, சாஸ்திர அபியாசம் பண்ண வைப்பா, நன்னா வாசிச்சு அதாவது மியூசிக் எல்லாம் கத்து கொடுத்து எல்லாம் பண்ணணும்வான். எதுக்கும் ஒழுங்கா போக மாட்டான், இப்படின்னு போவான், அங்கேருந்து போவான், இங்கேருந்து வருவான், இதை எடுப்பான் அதை எடுப்பான் போடுவான் உடைப்பான் இப்படி பண்ணுவான். இது எப்படி தானே 20 வருஷ காலம் ஒரு மனுஷன் குரங்கனுடைய புத்தியாக, ஏன்னா குரங்கிலிருந்து மனிதன் உண்டானான்னு சொல்றாங்க இல்லையோ, அதனால இந்த கொடிலான்னு ஒரு குரங்கு இருக்கு, அது மனுஷ சேர்க்க மட்டுமே பண்ணும், சாதாரணமா குரங்கே நிறைய பண்ணும். அத மாதிரி இந்த மனுஷன் 20 வருஷ காலம் குரங்கனுடைய புத்தியாகவே இருக்கான். ஸ்திரமான எதிர்கள குரங்குக்கு ஒரு கூடு கூட கட்ட தெரியாது, வேற ஏதாவது கூடு கட்டி வச்சா அதுல போய் வாழும், ஆனா சாப்பிடும் சண்டை போடும் குதிக்கும் விளையாடும் எல்லாம் பண்ணும். அது மாதிரி வானரத்தினுடைய இதுவாகவே ஒரு பொறுப்பு இல்லாமல் ஒரு இதையும் ஸ்திரமாக எடுத்து பண்ணாததான சந்திர புத்தியாக இருக்கும்படியான வானரத்தினுடைய குரங்கனுடைய வயசாகவே 20 வருஷ காலம் கழிச்சுடுறான் மனுஷன். கஷ்டப்பட்டு பள்ளிகளை சேர்த்தா பள்ளிகளை போக மாட்டான், காலேஜ் போக மாட்டான், வேத பாடசாலைக்கு போக மாட்டான், இப்படி எல்லாம் வியர்த்தமாக போயிடும். பழுதே கலபகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் நரவனை மேல் கண்டு தொழுதே. 20 வருஷ காலம் இந்த 20 குழந்தை தானே படிப்பெல்லாம் முடிக்கணும், 16 வயசுக்குள்ள அத்தியனம் பூர்ணமா கனாந்து முடிச்சிடணும், காலேஜ்களில் முடிச்சோம். எடுத்த உடனே ஒரு 22 வயசுல நல்ல உத்தியோகம் சேர்ந்தானா, 80 வருஷ காலம் நன்னா உத்தியோகத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகி நிறைய சௌக்கியமா இருக்கிறான். 20 வருஷ காலம் வியர்த்தமாகவே போயிடுது குரங்கனுடைய புத்தியாக. அதுக்கப்புறம் என்ன இந்த பையன் சுத்தின்னு இருக்கான் தொடர்ந்து கேட்கல, இவனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வச்சாதான் அடங்குவான், கால் கட்டுன்னு சொல்லுவா பாருங்க. அதாவது இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாக்கா ஒரு குடும்பம் குழந்தை பொறுப்பு எல்லாம் வந்துடும் கல்யாணம் பண்ணுவான். அது எப்படின்னா 20-40 வருஷம் 40 வயசு, அந்த 20 வயசு மாடு மாதிரி இருக்கான். மாடு என்ன பண்ணும், அதுவும் தவிர விளைக்கும், சேலை கட்டி ஏறி ஓட்டுவான், அதை நல்லா கட்டி போடுவான், சரியான தீனி போட மாட்டான், தண்ணி காமிக்க மாட்டான், உழைச்சி 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 இந்த குடும்பத்துக்காகவே கழுவே பல பகலும் போயினவென்று 20-40 வரையில் மாடு மாதிரி உழைப்பான். என்ன தூட்டி பாக்குறியா, ஓட்டி பாக்குறியா, கைக்கு வேற ஏதாவது கைகறி பண்றியா, காரியம் பண்றியானாக்கா எல்லாம் ஏன்னா நாலு இடத்துல போனா 2-3 இது வருமே அப்படின்றதுக்காக உத்தியோக நிமித்தமாக எங்கெங்கயோ இந்த ஊர்லேருந்து 60 கிலோமீட்டர் போய் உத்தியோகம் பண்ணுவான். இந்த மாடு வலிக்கிற மாதிரி வாயில்லாத பாவம் ஒன்றும் சொல்ல முடியாது, அப்படி எல்லாம் கஷ்டப்படுவோம் அந்த சம்சார மண்டலத்துக்காக. அந்த கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவன் குழந்தை வேறு ஒன்று ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் அம்மா அப்பா வயசானவா அவளையும் பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லாம் வந்து தெரியும். அந்த பொறுப்பு வந்ததுனால இன்னும் ஓடி ஓடி சம்பாதிக்கணும், அதுக்காக உழைக்கிறது மாடு என்ன பண்றது எவ்வளவு வேலை செய்யறது பாவம். அத கிராமங்கள்லாம் பார்த்தா தெரியும், பசுமாடு வேணா கோக்ஷீரம்னு இந்த பால் எல்லாத்துக்கும் பஞ்சகவியத்துக்கோ ஹோமம் பண்றதுக்கோ
நீயுக்கோ எல்லாத்துக்கும் உபயோகப்படுது. பசுமாடு இந்த காளைமாடு உருதுமாடு எல்லாம் எவ்வளவு உழைக்கிறது, இதெல்லாம் உழைச்சி உழைச்சி உழைச்சே இந்த சம்சார மண்டலத்திலே இந்த மனுஷன் 40 வயசு காலம் போயிருக்கு. 40 ஆயிரத்துக்கு 50 ஆயிரத்துனா ஆபீஸா இருந்தாலும் உடம்புலயே சக்தி குறையுது. அது ஒரு ரிட்டையர்மெண்ட்டுன்னு போடுதான். இந்த 40 வயசு நாய் வாழாங்க பேர் 40 20 பேர் அந்த 20 கொடுக்குறேன்னு சொன்னான். அந்த 20 வயசு நாய் மாதிரியாக நாய் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருப்பான். நாயின்னு சொல்லக்கூடாது. அழைக்கின்ற அடிநாயே நாய் குழை வாழாது குழைக்கின்றது போல என் உள்ளம் குழையும் என்று அழுவார் சாதிக்கிறேன். அதாவது ஒரு எஜமான இடத்துல மகாவிஸ்வாசம் என்று சொன்னால் அந்த நாய்க்கு அந்த எஜமான இடத்துல கொஞ்ச ஓரம் ஒரு ஒரு வேளை ஒரு கவலம் சாதம் போட்டுட்டா கூட வாழை ஆட்டிட்டு அவன் காலடியில் வந்து பொறுத்துட்டு இருக்கும். ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்றான், 60 ஆயிரத்துனா இவன் என்ன பண்ணுவா, வாசல்லையே ஒரு கட்டில் போட்டு ஒரு இருட்டு ஒரு உள்ள உட்கார வச்சிருவான். நீ என்ன பண்ணுவான், கதவு கூட்டின்னு நான் கோவிலுக்கு போறேன் பீச்சுக்கு போறேன் எங்கேயா கழுவி போவா, நீ எல்லாத்தையும் ஆட்ட பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சாவியை கூட இடுப்புல செய்கிட்டு நீ இங்கே நாங்க வந்துருவோம் அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி பறந்து போயிடுவான். இவன் என்ன பண்ணுவான், காவல் காவலா இருக்கு. நான் என்ன பண்றது, வீட்டுக்கு காவலா இருக்கு. இவனும் அங்கேயே நின்றுவான். அங்கே வந்துட்டு சுவாமி நந்தருமாளை சேவிக்கணும் கோவிலுக்கு எப்படி போவோம்னு அப்படி கேட்டா வேற வேலை அப்படின்னு. இந்த கோவில் சம்சார மண்டலத்தினுடைய தாபம் என்ன பண்ணுவான், கோவிலுக்கு இப்படி போங்கோ அப்படி போய் பிரதட்சணமா போனா வலது பக்கம் திரும்பினா பெரிய கோபுரம் பெரிய கோபுரத்துக்கு உள்ள பிரதேசம் பண்ணா ஆச்சரியமான பெருமாள் சந்திர புஷ்கரணி சூரிய புஷ்கரணி மத்தியில தங்க விமானம் தெரியும், அதுல பெருமாள் ரங்கநாதன் பெரிய பெருமாள் எழுதி பேரு சொல்லலாம். என்ன நாய் கொடுக்குற மாதிரி அவன் வந்து கேட்டா ஒரு வேலை இல்லையா, ஏன்னா ஒரு வயது வயது எங்கேயா அப்படின்னு வலிந்து புடுவான். இந்த நாயினுடைய வலி வாசலே இருந்துட்டு யாருக்கும் நிதானமான வார்த்தையும் பேச தெரியாது. அதனால கோபப்பட்டு தாபப்பட்டு இந்த சம்சார கஷ்டம் எல்லாம் அங்க வந்து வடிஞ்சிடும். அதனால அது மாதிரி நாயினுடைய போக்காகவே ஓடிடும். அதுக்கப்புறம் 60 லேந்து 80 வெவ்வாறு மாதிரி போறாங்க. இந்த வெவ்வாறு என்ன பண்றது, அது இருட்டு உள்ளதான் இருக்கும். அது ஏதாவது ஆதாரம் கேட்டா வாயாலே எத்தனையும் உமிழும். இது ரெண்டும் ஒண்ணுதான் இருக்கு. அப்படியே தொங்கிட்டு இருக்கும் தலைவிய. இவன் என்ன பண்ணுவான், 80 வயசா இருக்குன்னா யாராவது பேரன் லைட் போட்டா, ஏய் லைட்டா போட்டா கண் குசுகிறா இன்சையா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் மடிவழி வந்து நீர் பூனல் சோர வாயு கட்டிய கஞ்சியும் நீண்டு கடைகளில் ஆட கண்ட மடைப்ப கண் இறக்கமதாக முன்னம். இது என்ன பண்ணுவார், நன்னா சாலிடா கெட்டியா இருந்த ஆகாரங்கள்லாம் ஜீர்ண மருந்து இல்ல. இப்போ வயதான பிற்பாடு துளியிலிருந்து வெந்நீர் துளி தீர்த்தம் ஏதாவது ஹார்லிக்ஸ் கஞ்சி இது மாதிரி தான் சாப்பிடுவான். இந்த வவ்வாலுக்கு எப்படி ஆகாரமோ எப்படி சாப்பிட்டா அது என்ன பண்ணுவான், வாயில குத்தினா உடனே அதே வாழ்ந்து விட்டுருவான், உமிஞ்சிருவான், உள்ளே இறங்காது. இப்படி கஷ்டப்பட்டு இந்த இருட்டு உள்ளு சாப்பிட்டதெல்லாம் கூட ஜீர்ண மருந்து இல்ல, படுத்துட்டு ஒரு இடத்துல அது தொங்கிட்டு படுத்துட்டே இருப்பான். இதே மாதிரி வௌவாலாக செய்கிறான். ஆனா ஒரு மனுஷனுடைய ஆயுசு என்று சொன்னால் இது குரங்காகவோ மாடாகவோ நாயாகவோ வௌவாலாகவோ 80 வயசு போட கூட மனுஷனுக்குன்னு ஒரு 20 வயசு. அந்த 20 வருஷ காலம் சொல்றாளே அது எப்படின்னு, பிராப்தேஷு சோழசே வருஷு புத்திரம் மித்ரவதா தெரியட்டு ராஜவன் 5 வருஷாணி தச வருஷாணி தாசவத்து. அதாவது ஒரு குழந்தைய எப்படி வளர்க்கணும்னா ராஜவன் 5 வருஷாணி 5 வயசு வரை ராஜா குழந்தை மாதிரி அந்த குழந்தைக்கு எந்த கஷ்டமும் தெரியல. எழுந்து குளிச்சுட்டு பெருமாளை சேவி ஸ்தோத்திரம் சொல்லு பெரியவாளை சேவி ஆச்சாரியனை சேவி தெரிஞ்ச ஸ்லோகம் எல்லாம் சொல்லு பிரதட்சிணம் பண்ணு அப்படி இத மாதிரியே பழகணும். ராஜவன் 5 வருஷாணி அந்த 5 லேருந்து தச வருஷாணி தாசை வந்து அந்த 10 வயசு இருக்கிறது அந்த குழந்தைய வேலைக்காரன் மாதிரி எழுதா படிடா தூங்குட கோவிலுக்கு போட அம்மா அப்பா சொல்றத கேளுடானா சொன்னதை அப்படியே கேட்கணும். அத மாதிரி வேலைக்காரன் மாதிரி அந்த குழந்தைய வளர்க்கணும். வேலைக்காரன் சொன்னதெல்லாம் செய்யணும். அத மாதிரி இருக்கும்படியான காலம் அது 10 லேருந்து 5 லேருந்து 10 வரை அதாவது இது ஒரு 10 அது ஒரு 5 15 பிராப்தேஷு சோழசேவரிஷே அதுக்கப்புறம் 15 முடிஞ்சு 16 ஆயிரத்துனா புத்திரம் மித்ரவதாக எங்கேயாவது காலேஜுக்கு போகல
வேதபாடு சாலைக்கு போனாலும் எங்க சுத்திக்கு வந்தா கூட எல்லாம் பாவம் ரொம்ப நாளும் திருவு சொல்லா போடுறது எல்லா பசங்களும் திருவு முடிஞ்சு ஆட்டுக்கு போயிட்டா காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு போயாச்சு நீ அதுக்கப்புறம் உக்காந்து எல்லாத்தையும் சிந்தனை பண்ணி படிச்சுட்டு பாவம் லேட் ஆயிட்டு போல்டுக்கு இப்படி சொல்லணும் எங்கடா சுத்தின ஊரை சுத்தினியா பள்ளிக்கூடம் போலையா படிக்கலையான்னு கேட்டா ஆமா நீ படிச்சியா நீ அப்படின்னு உடனே எதிர்த்து கேட்பான் அதனால புத்திரம் மித்திரவர்களாக தெரியுது அவன் பிள்ளைய மித்திரன் ஸ்நேகிதன் மாதிரி நடக்கணும் அதனால பிராப்தேஷு சோழசு 16 வயதுல அவங்க மித்திரனாக வளர்க்கணும் இப்படின்னு நீதி சாஸ்திரம் சொல்லுது அது மாதிரி அழுவார் இதெல்லாத்தையும் தாண்டி பாதியே முறங்கி போகும் இந்த 100 வயசுல 50 வயசுனாலும் ராத்திரி வேலை தூங்கிடுறான் அதனால மனிதர்தான் பாதி முறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு அதுக்கப்புறம் 10, 5, 50 வருஷ காலம் 15 ஆண்டு மீறி பாதி ராத்திரி பகல் 2 வேளை ராத்திரி கூட தூங்கினதுனால ராத்திரியோ 50 வயசு பகல் கூட 50 வயசு அப்படியாக அதுல தூக்கத்துல பாதி ஒழுங்கிறது நின்றதில் 15 அதுக்குள்ள பேதை அப்படியே குழந்தை பிறந்த குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அதுக்கப்புறம் விளையாட்டு குழந்தை பேதை பாலகன் அதாகும் அதுக்கப்புறம் எங்கெங்கயோ சுத்திண்டு எங்கெங்கயோ எதிரெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி சுத்தும்படியான கால் இருக்க அது ஆகும் இப்படி இருக்கு அதனால பேதை பாலகன் அது ஆகும் அதுக்கப்புறம் பிணி பசி மூப்பு துன்பம் பிணி அதுக்கப்புறம் ரொம்ப சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய தாபங்கள் கஷ்டங்கள் வறுமை பாலகன் பிணி பசி மூப்பு அதுவே வியாதி துன்பம் அதுக்கப்புறம் ரொம்ப துக்கானுபவம் இப்படி போயிடுது ஆகலால் திரள் வேண்டேன் நரங்கமான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் வீணாக போயிற்று என்பதாக சொல்லி எனக்கு இந்த ஜென்மமே வேண்டாம் என்று ஆழ்வார் அற்புதமாக அடுத்த பாசுரத்திலே சாய்கிறார் அப்படிப்பட்டதான ரீதியில மற்றவோரு தெய்வம் உண்டு மதியிலா மானிடங்கள் உற்றவோடு அன்று நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர் மற்றவோன் தெய்வம் உண்டு லோகத்துல எதோ இருக்கு எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே அவருடைய சித்தியினாலே எல்லாம் வணங்கும் துறைகளில் பலபலவாக்கி மதுதிகற்பால் பிணங்கும் சமயம் பலபலவாக்கி அவையவைதோர் அணங்கும் பலபலவாக்கி நின் மூர்த்தி பரப்பி வைத்தாய் இணங்கு நின்றோரால் நின்கண் வேட்கை எழுதிப்பனே என்று சொல்கிற திருவருத்தத்துல பகவான் என்ன பண்றா எல்லா தேவதையும் பெருமாண்டு போய் எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எனக்கு திருவந்தனம் பண்ணுவோம் எனக்கு ஒரு பவர் வேணும் அப்படின்னு கேட்கிறீர்கள் எல்லாரும் பகவான் உங்களெல்லாம் கலியுகத்துல ஒவ்வொரு தேவதையோ உங்களே சேமிப்பா உங்களெல்லாம் நீங்களாம் ஒரு சின்ன சின்ன அல்ப பலன் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆனா மோட்சம் இச்சேது ஜனார்த்தனாக இப்போ எல்லாத்துக்கும் மேம்பட்டதான மோக்ஷீஸ்வரியம் சிவப்பதித்துவம் இதெல்லாம் எம்பெருமானுக்கே உரித்தானது ஆனா எம்பெருமான் என்ன பண்றான் ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுக்கலாம்னு தேவதைகளிட்ட எல்லாம் செய்விடுறான் அதனாலே வணங்கும் துறைகளில் பலபலவாக்கி இப்படி எல்லாம் எட்டித்து எம்பெருமான் தந்தானே அப்படிப்பட்டதான மற்றமோர் தெய்வம் உண்டு ஏதாவது காலிலும் உறுப்பலார் செழிக்கிறாத கீர்த்தியார் பேரில் வரம் தரும் விழிக்கிறாத தேவரை என்று மகிழ்ச்சியான் சாய்கிறார் இல்லையா அதனால மற்றவோர் தெய்வம் உண்டு மற்ற தெய்வங்கள்லாம் எல்லாம் ஏதோ சின்ன சின்னதான கொடுத்துட்டு இந்த பினான்சியல் அந்த துண்டு போட்டுதா அவங்கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கினா அதுலயே 30 ரூபாய் முதல்ல பிடிச்சுருவான் அதுக்கப்புறம் அவங்க உடனே பின்னாடியே தேடி வருவான் துண்டு விடும் துண்டு விடும் கேட்டு வருவான் அது மாதிரி இடத்தெல்லாம் நம் வியாபாரமே வச்சுக்க கூடாது மற்றமோடு தெய்வம் உண்டு அல்ப பலனை கொடுக்கக்கூடிய தேவதாந்திரங்கள் இடத்திலே நீ எதுவும் கேட்காத போகாத மதியிலா மாநிலங்கள் புத்தி இல்லாத ஒரு மனுஷ ஜென்மாவே வெட்டமா பண்றீங்களே உற்றபோது அன்று நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர் உங்களுக்கு அந்த பரம புருஷார்த்தமா இருக்கும்படியான மோக்ஷேஸ்வரியத்தையும் கொடுத்து இந்த லோகத்தில் சர்வக்ஷேமத்தையும் கொடுக்கக்கூடிய பரமபுருஷனான எம்பெருமானை விட்டுட்டு ஒருவன் என்று உணர மாட்டீர் அதை தெரிஞ்சுக்கோட அச்சமேலுந்தரீர் அவனல்லால் தெய்வம் இல்லை அந்த எம்பெருமானுக்கு நிரஸ்த சமாம் ஜதிக சம்பாவனா ஒத்தாறு மிக்காரை இளையாய மாமாயா
அவனுக்கு சதிருசமானவா யாரும் கிடையாது. அவன் எதை கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் எல்லாம் அவனுக்கு தெரியும். நம்ம போய் கோவில போய் எதிர்மாளத்திலே எதுவும் பிரார்த்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவனுக்கே தெரியும். எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய காலத்துல கண்டிப்பா கொடுப்பான். எது நடந்தாலும் அவனுடைய சங்கல்பம் என்னுடைய அந்த பாவம் வருது ரொம்ப சமமானது. அது எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால் இழவுது. அச்சமேல் அவனெல்லாம் தெய்வம் இல்லை. அவனை விட்டா அந்த ரங்கனை விட்டா வேற யாரும் கிடையாது. கத்தினம் மேய்த்த எந்தை கழலினை பணிவின் நீரே. அந்த கத்தினம் மேய், கத்தினம் என கத்துவா கத்தினம் மெய்க்கலும் மெய்க்கப் பெற்றான். காடுவாய் சாதியும் ஆகப் பெற்றான். கத்தி உரல்லை ஆப்பும் உண்டான். பாவிகால் உங்கள் கேட்சிக்களோ என்று நாச்சியா இருக்கிறபோது ஆண்டாள் அழகாக கேட்கிற. கத்தினம் மேய்த்த என்பது அந்த பசுக்களை மேய்ப்பதற்காக பகவான் ஏக நாராயண ஸ்ரீமான் க்ஷீரான் யவனிகேதனாக நாகபரியங்கம் உத்ஸிஜ ஆகதோ மதுராபுரி என்பதாக ஸ்ரீவைகுண்டத்தையும் பரமபதத்தையும் க்ஷீரசாகரத்தையும் விட்டுட்டு மதுராபுரியில பெருமாள் அவதரித்தார். இதற்காக ஏக நாராயணா ஸ்ரீமான் க்ஷீரான் யவனிகேதனா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க அவதரித்ததுடைய நோக்கம் என்னென்ன, கத்தினம் மேய்த்த என்பை கழலினை பனிமின் நீரே. அவனுடைய திருவடியில எம்பெருமானுடைய திருவடியில சரணாகதி வந்து இந்த எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வேண்டி நிற்பதே இந்த மனுஷனுடைய கிருத்தியம் என்பதாக. அதனால கத்தினம் மெய்க்கலும் மெய்க்க பெற்றான். எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரணமான மனுஷர்களுக்குள்ளே, அதாவது மனுஷன் என்று சொன்னாலே அதுவே மிகவும் எளப்பமானது. பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து அறிவுக்கு திறங்கள் காட்டிவிட்டு செய்து போன மாயங்களும் பெருமாள் அவதாரம் பண்ணினானே எதற்காக, இந்த லோகத்தில் கூடியான கல்ப கோடி தீவராசிகளை காப்பாற்றுவதற்காக தான் பகவான் அங்கிருந்து இறங்கி வரான். அவதார வைத்தியம் என்பது அங்கிருந்து இங்கே இறங்குவது. ஆனா அங்கிருந்து சங்கல்ப மாத்திரத்தினால எல்லாத்தையும் பண்ணுவதாம். ஆனா அந்த திவ்ய திருமேனி அழகும் அந்த அற்புதமான கிரியைகளும் அவருடைய திருமேனியினுடைய வர்ணனையும் எல்லாரும் சேமிக்க வேண்டும் என்பதற்காக பகவான் அங்க நித்தியம் கூட்டியிருக்கும்படியான அந்த பரமபதநாதன் இங்க ஆச்சரியமாக ராமனாக கண்ணனாக நிகுந்தனாக இங்கு அவதரித்தார். அப்படி கிருஷ்ணாவதாரம் பண்ணி சௌலம்பு சௌசீல்யத்தை குணத்தை காண்பித்தானே அந்த எம்பெருமான் தானே இப்ப திருவரங்கத்துல ஆச்சரியமான போகி போக சயனீய சாயினே மாதவாயும் அபிவிந்திகே என்பதாக அந்த ஆச்சரியமான அரவணையில பண்ணி கொண்டிருக்கார். அரவணையாய் ஆயரேரே என்பதாக அந்த திருவனந்தாழ்வான் மேல ஆச்சரியமான சயன திருக்கோள். எங்கள்மாள் இளவர்நீசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனும் மறந்து வாழ்கிறேன் ஏழையேன் ஏழையேனே. எங்கள்மாள் என்னுடைய பலவேற்கும்படியான பரமாத்மாவான எம்பெருமானுக்கான எங்கள்மாள் ஏவன் அவன் தான் லோகத்தையெல்லாம் சம்ரட்சணம் பண்ணக்கூடியவன். ஈசன் எல்லாருடைய ஹிருதயத்திலும் அனுவாதம் இருக்கக்கூடியவன். கிடந்ததோ கிடக்கை கண்டும் ஆச்சரியமாக சேகம் அறிந்தத்தில் செய்திருக்கிறார். எங்கனும் மறந்து வாழ்கிறேன் அந்த எந்திரவானை எப்பொழுதுதான், அதாவது அத்தா அரியே என்று உன்னை அழைக்க பித்தா என்று பேசுகின்றார் பிறன்னை முத்தே மணி மாணிக்கமே முளைக்கின்னவித்தே உன்னை எங்கனம் நான் மறக்கேனே. அந்த எம்பெருமானை எப்படிதான் மறக்க முடியும். அவன் பண்டிக முடியாது. சுவாமி வேதாந்த தேசிய உபகார சந்தர்ப்பம் என்னும்படியான கிரந்தத்துல ஆச்சரியமான திரு ரகசியத்துல சுவாமி தேசிகின்ற பெருமாள் நல்ல தாயார் சிவப்பனார், நல்ல மனைவி, நல்ல சற்புத்திராய் புத்திரி இப்படி எல்லாம் கொடுத்து ஒரு வீட்டையும் கொடுத்து ஒரு உத்தியோகத்தையும் கொடுத்து பகவான் நமக்கு இவ்வளவு உபகாரம் பண்ணிருக்கானே, அந்த பகவான் பண்ணின அந்த அனுகிரகத்திற்கு ஏதாவது பகவானுக்காக அவன் பிரீதிக்காக சொஸ்மை சொப்ரீதவே அவனுடைய கைக்கரியமாக ஏதாவது செய்தமா என்று யோசித்து கிண்ணுமே பசுபிஸ்துல்யம் கிண்ணு சத்துருகை சமம். அதாவது கிண்ணுமே பசுபிஸ்துல்யம், அதாவது மாடாக நாம் வளர்ந்தோமா இல்ல மனிதனாக நடந்தோமா,
மாடு என்று சொன்னால் அந்தனர் மாடு, அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவாதென்னும் வாழ்வியல் வாழலாம் மடநெஞ்சமே. அந்தனத்தில் தேவர்க்கும் அறியலாகா அந்தனமே அந்தனர் மாடு. அந்தனர் என்று சொன்னால் வேதாத்தீனம் பண்ண பிராமண சேத்திரர்கள் அவர்களுடைய மாடு என்று சொன்னால் செல்வம். மாடு என்று சொன்னால் இங்க நாலு கால் உள்ள பசு இல்ல, பிராமணனுடைய செல்வமாக இருக்கக்கூடிய வேதம் என்று. அந்தனர் மாட்டு அந்தனர் மாடுனா வேத பிராமணனுடைய செல்வம் என்ன? பிராமணனுடைய செல்வம் என்று சொன்னால் பசுக்கள் கோரட்சணம் ரொம்ப வசதியாக சொல்றது. ஆனால் மாடு என்று சொன்னால் வேதம். அந்த வேதத்தை கொண்டுதான் இவன் ஜீவனம் பண்ணணும், லோகத்துக்கெல்லாம் நல்லதை பண்ணணும். அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை மந்திரத்தால் மறவா சொன்னது. அதனால கட்சி நம்மை தயந்தை கடலினை பணிமின்னியே, அந்த பசுக்களை மேய்ப்பதற்காக பகவான் பிருந்தாவனத்தில ஆச்சரியமாக பொழுது வண்ணமாக வளர்ந்தான் இல்லையா. அந்த கிருஷ்ணனுடைய சரித்திரம் இருக்க அதை சொல்லி கத்தினம் மேய்த்த எம்பை, அந்த எம்பெருமானுக்கான கடலினை பணிவின் மீது அவனுடைய திருவடியிலே பக்தி பிரபக்தி பண்ணி அவனுடைய பரம கிருபையை பெறுவதுதான் இந்த மனுஷ ஜென்மாவனுடைய உயர்த்தி என்பதை அவர் இங்க ரொம்ப இயல்போகல. சிலையினால் இளம் மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சல் இல்லை, சினத்தினால் செற்றல் நோக்கி தீவிர விழுவன் வாழா புணத்துவாயி மாலையானே பொன்னிசூல் திருவரங்கா எனக்கு நீ கவியன் சொல்லாய் என்னையாளுடைய போலே மனத்திலோர் தூய்மை இல்லை. அதாவது ஞானிகள் மாறி பகவானை நிஷ்கிரியாக தெரிந்து கொள்ள முடியாது. மனத்திலோர் தூய்மை இல்லை, மனத்துல சுத்தமான ஹிருதயம் இல்லை, அதாவது அவ்வளவு பக்தி பண்ணும்படியான பாவமே தெரியல. வாயிலோ இன்சல் இல்லை, வாயினால் நம்மோ நாரனா என்று மத்தகத்திலே கைகளை கூப்பி என்று பகவானுடைய திருநாமமே. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரளிதும் சேதோ பஜ ஸ்ரீதரம் என்பதாக பாணித்வந்த சமர்த்தேகதா ஸ்ரோத்ரத்வம் சுணு. அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அவனை வாயார பாடி அவனை தொழும்படியான ஒரு வாக்வியாசம் இல்லை. அதனால மனத்திலோர் தூய்மை இல்லை, வாயிலோர் இன்சொல் இல்லை, சினத்தினால் செற்றம் நோக்கி தீவெளி விழிவன் வாழா, எதுக்கும் உபயோகம் இல்லாமல் என்னுடைய ஜென்மாவை வியர்த்தமாக போவதற்கு என்னென்ன மார்க்கமோ அப்படியெல்லாம் போயிருக்கேன்னு சாதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றும் ஒருவர் இல்லை, ஊரிலேன் காணி இல்லை. ஊர் என்று சொன்னால் எல்லாருக்கும் க்ஷேத்திரம்னு சொல்லுவா. என் சுவாமி எந்த திவ்யதேசம்னு தெரியவா கேட்டுச்சு, சுவாமி எவ்வளவு எந்த திவ்யதேசம்னு கேட்பா. எந்த திவ்யதேசம்னா ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு 40 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாரும் கேட்டதா ஸ்ரீரங்கம்னு சொல்லுவா. ஆனா ஸ்ரீரங்கத்தை சுத்தி 20 சோழம்னு 40 திவ்யதேசங்கள் இருக்கு. அதனால திருவரங்கத்தை பெரியவா சொல்லுவா. திருச்சின்னு சொன்னா கூட திருச்சியினுடைய அருகிலே இருக்கக்கூடியது ஸ்ரீரங்கம் தானே, உபய காவேரி மத்தியில. அதனால ஊரிலே காணி இல்லை, காணி என்று சொன்னால் பகவத் சம்பந்தமான க்ஷேத்திரம்னு அர்த்தம். நம்ம பெரியவாள்லாம் அந்தந்த கிராமத்துல இருந்தா, அந்தந்த கிராமத்துல ஒரு கோவில் இருக்கும் இல்லையோ. ஸ்ரீரங்கம் போறதுன்னா அமெரிக்கா போற மாதிரி, ஒரு காலத்துல ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சேவிச்சிருக்காங்க, அமெரிக்கால பாரிஸ் போயிட்டு வந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஆனா பாரிஸ்ல என்ன இருக்கு, ஏதோ லோகத்துக்கு இதுவானா கொஞ்சம் இதுவானா இருக்கலாமோ தெரியாது. ஸ்ரீரங்கம் போனா எப்படி ஆச்சரியமான காவேரி ஸ்நானம் என்ன, நம்பெருமாளுடைய சேவை என்ன, பாகவத கோஷ்டி என்ன, வேதபாராய கோட்டி திவ்யபிரபந்த கோட்டி, சுவாமி எம்பெருமானார் மற்றும் உள்ள ஆழ்வார்கள் அந்த அர்த்தா திருமேனிகள்லாம் சேவிக்க முடியாத பாக்கியத்தை. ஊரிலேன் காணி இல்லை, காணின்னு சொன்னா இப்போ தேசாந்திரம் சொல்லுமே, அமெரிக்காவில் ஆச்சரியமான சன்னதிகள்லாம் இருக்கு, ஆச்சரியமான பெருமாள் உற்சவங்கள்லாம் வருது, நிற்கிலும் நம்ம அங்க நடக்கிறதெல்லாம் இங்க சேவை செஞ்சிருக்கோம். அதனால ஊரில அது மாதிரி ஒரு திவ்ய க்ஷேத்திரமாக பெருமாளுடைய சம்பந்தமாக ஆச்சாரிய சம்பந்தமான ஒரு க்ஷேத்திரம் உண்டான்னு கேட்டா அது கிடையாது. இப்போ நம்ம அங்கேயும் எடுத்துக்கலாம், இப்போ நிறைய கோவில்கள் இருக்கு, எல்லா இடத்துலயும் உற்சவங்கள் எல்லாம் நன்னா நடக்குது. அதனால அற்புதமாக சேவகாசத்தில் நம்பெருமான் அங்க இருக்கக்கூடிய க்ஷேத்திரத்துல அந்த பெருமாள் ரங்கநாதனை நினைச்சு அவனையே சேவிக்கலாமே.
ஆச்சரியமாக ரங்கநாதனுடைய சன்னதி இருக்கு, திருவேங்க முடியாருடைய சன்னதி இருக்கு, கோபபெருமாள் சன்னதி இருக்கு, இந்த சுமனுடைய சன்னதி இருக்கு, நிறைய கோவில்கள் இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டதான ஊரிலேயே காடி இல்லை. அந்த கஷேத்திரத்துல ஒரு நிலம் நீர் கிடையாது. அதாவது நிலம் நீருங்கிறது அந்த வியாஜமாக அந்த ஊர் போவோம், அந்த பெருமாளை சேவிப்போம், அங்க இருக்கிற பெரியவாளை சேவிப்போம். உறவு மற்றொருவர் இல்லை, உறவுன்னு சொல்லிக்கிறது யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கும்படியான உறவெல்லாம் கூடி கூடி உற்றார்கள் இருந்து குற்றம் மிக்க நற்றங்கள் பயந்து இதெல்லாம் வாய் கொண்டு மாவிடம் பால வந்த கவியை நல்லேன் ஆய் கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே விளங்க. அதனால இந்த லோகத்தில் போல ஏதாவது நமக்கு சத்காரம் பண்ணினா சுபோதயம் சொல்லுவா, கொஞ்சம் மறுத்துட்டா அப்படியே மாறி தலைவையே வெய்ய ஆரம்பிச்சுடுவா. அது அப்படிப்பட்ட இந்த பிரகிருதி லோகம், இந்த லோகம் அப்படிப்பட்டது. அதனால உறவு மற்றொருவர் இல்லை, உறவு என்று சொன்னால் யார் உறவு? எம்பெருமானுடைய பாகவதோத்தமாய் பெருமாளுடைய திருவடி சம்பந்தம், ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம், மகான்களுடைய திருவடி சம்பந்தம் பெற்றவர்கள் எல்லாம் உறவு மற்றும் எனக்கு உறவு உறவுன்னு சொல்லுகிறோம்னா பகவத் சம்பந்தமா இருக்கக்கூடிய மகான்கள் எனக்கு உறவு. ஆனா வியர்த்தமா இருந்து ஊரை சுத்தி எல்லாரையும் தூசிக்கின்ற பாபத்தை சமையல் தேடி கொள்ளுவனாக்கான லோகத்துல அவர்களை யாரும் வரவும் சொல்ல மாட்டார். சிந்தி பிந்தி அந்தி கருத்து இந்தி வாசக்ரூராணி என்று வேணும் சொல்லுது. வெட்டு குத்து கொள்ளுது எதையோ கசார் உடையெல்லாம் பண்ணிருக்கானே அவனெல்லாமா வரவு நமக்கு இவர் ஆராயினா அந்த வரவே கிடையாது. ஆனா பாகவத சம்பந்தம், பகவானுடைய சம்பந்தம் அடியார்கள் இருக்காரு. ஆட்டமேவி அலந்தழைத்து அயர் வெய்தும் மெய் அடியார்களிடம் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல், இந்த கண் படைத்த பயன் ஈட்டம் கண்டிடக்கூடுமேல். பாகவத்தாளுடைய சம்ஸ்கிருஷ் அவள சேர்த்து அந்த கோட்டி பகவான் நாம அவ சொல்லி எழுதி குதிக்கிறாள். அப்படிப்பட்டதான கோட்டியினுடைய சம்பந்தமா சத்சங்கம். அதுவும் உறவு மற்றொருவர் இல்லை, உறவு சொன்னா ஓ அந்த சுவாமியா, அந்த சுவாமி எங்க பந்துதாத சுவாமி அப்படின்னு மகான்களுடைய சம்பந்தம் நம்ம கிடைக்கிறது, பெரியவாளுடைய சம்பந்தம் நம்ம கிடைக்கிறது. அதனால உறவு மற்றொருவர் இல்லை, பாரின் பாத மூலம் பற்றிலே. சரி, இதெல்லாம் ஏதோ இருக்குன்னா மனுஷனுடைய அகங்கார உபங்காரங்கள்லாம் இருக்கும். ஆனா உன் திருவடியில ஒரு பக்தி இருந்துச்சுன்னா பத்திலே பரமமூர்த்தி, உன் திருவடியில பக்தி இல்லை, அந்த பக்தி இருந்தாலே சரணாகிதி பண்ண முடியும், அவனுடைய கிருபையை பெற முடியும். காலொளி வண்ணனே கண்ணனே ஆச்சரியமான கோட்டி சூரிய சமப்பிரபா என்று சொல்லக்கூடிய சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான சந்திர சூரிய உச்ச நேற்றே சந்திராதித்யர்கள் போல திருக்கையில் ஆழ்வார்களும் என்பதாக அந்த எம்பெருமானுடைய நேற்றம் எப்படிப்பட்டது? குளிர்ச்சியாகவும் உஷ்ணமாகவும் ரெண்டும். வெறும் குளிர்ச்சி ஏசியே போட்டுதான் குளிர் ஆரம்பிச்சிடும். அப்போ மழை காலம் வந்ததுனாக்கா ஹீட்டர் போட்டுக்கிறோம் இல்லையா, ஹீட்டரும் ஓடணும் குளிர்ச்சியும் ஓடணும். ஆனா ஹீட்டர்ன்றது வெயில் காலத்துல உபயோகப்படாது, ஆனா குளிர்ச்சி தான் வரும். அந்த பெருமாள் எப்படிப்பட்டவன், குளிர்ச்சியான பார்வை, குளிர கடாட்சிக்கிறாரோ இல்லையா, காலே கரி காலேன கரிகேல கிருஷ்ண ஜலதா காங்காதிகம் வருஷதி என்று சொன்ன, காலேன கரிகேல கரி சிகரி விட்டங்கரி விட்டங்கல்பாத்து என்று கல்பக விரக்ஷமா இருக்கக்கூடிய பெருமாள் இருக்கானே, தலமசேஷம் அதனால தாயினா கேட்டதெல்லாம் கிடைக்கும் நன்றி. ஆனா கல்பவருஷத்துக்கும் ஒரு கல்பவருஷத்தினுடைய மடியில போய் ஒருத்தன் வழிபோக்கன் அப்படியே போயிருந்தானா, வெயில் தாங்க முடியல, சித்திர மாச வெயில் அப்படியே வேர்த்து கொட்டது, பசி தாகம் விரட்டுறது, எங்கேயாவது நிழல் கிடைக்குமான்னு சுத்தி இருக்கான். சுத்திலே இருந்தவன் என்ன பண்ணா, பக்கத்துல ஒரு மலையோரத்துல அழகான ஒரு ஆலமரம் இருந்தது, அந்த மரத்தை பார்த்துட்டு போனான். ஆலமரத்தை போன உடனே கலகலகல நசைஞ்சு போய் சில்லுன்னு இருந்தது. இவன் வெயில வந்த களைப்பு பாருங்க,
அப்படி அவங்க ஒரு பாறை போட்டு உட்காண்டான். அம்மா அம்மான்னு சொன்னான். என்னன்னு இவ்வளவு நடந்து வந்து ஏத்து கொட்டி தாகம் அடிக்கிறதுனால அந்த கல்லில் வந்து உட்காந்துட்டான். அம்மா அப்படின்னு உட்காந்தான். அந்த மரம் அசைஞ்சுது, காத்து கிளி 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 காத்து அடிச்சுது. இவ்வளவு நாளை வெயில வந்தோம், இங்க வந்து உட்காந்த உடனே என்ன அழகான காத்து அப்படின்னு அழகான தீர்த்தம் கிடைச்சதுன்னா தேவையில்லைன்னு நினைச்சுதான் இருந்தாங்க. அழகா ஒரு வெள்ளி சும்மனவே தீர்த்தம் கொண்டு வந்து அந்த பக்கத்துல வந்துருக்கு. இல்லது நம்ம காத்து வரலன்னு நினைச்சோம், காத்து வந்தது. தீர்த்தம் இருந்தா தேவையில்லைன்னு நினைச்சோம், ஒரு சொம்பு நிறைய தீர்த்தம் வந்துட்டேன். சின்ன தீர்த்தத்தை தாட்டான். தீர்த்தத்தை தாட்டோடனே அப்படியே ஆயாசமா மூச்சு விட்டுட்டு அப்பா இங்கேயே கொஞ்சம் படுத்துக்கிறான், சமம் தீர்ந்து அப்புறமா வெயிட்டாக போகலான்னு படுத்துக்கலான்னு இப்படி போனான். ஒரே சட்டை நிச்சயம் வந்தது. அழகா அது ஒரு பாய் மாறி இருந்ததுன்னா போட்டு கொஞ்ச நாளைக்கு படுத்துக்கலான்னு நினைச்சான். அழகா ஒரு விரிப்பு கம்பளம் வந்தது. கம்பளம் வந்தோடனே என்னென்ன கம்பளம் வந்துட்டு உடனே படுத்துட்டான். படுத்துன உடனே அப்படியே குரட்டு விட்டு தூங்கினான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வெயிச்சு இருந்தான். பா தீர்த்தம் கிடைச்சிது, நிழல் கிடைச்சிது, படுக்க கிடைச்சிது, ஏதாவது கிடைச்சா பரவாயில்லையே. நானா அதுல பயணம் வந்தது, ஒரு தட்டி நிறைய பயம் வந்தது. பழத்தையும் சாப்பிட்டான், பரவாயில்ல இவ்வளவு அழகான பயன் எல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னு பழத்தை நிறைய சாப்பிட்டான். சாப்பிட்ட உடனே இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. என்னடா அது நம்ம நினைச்சதெல்லாம் இங்க நடந்துட்டே இருக்குது, நம்ம எங்க வந்திருக்கோம், என்ன பண்ணோம் நினைச்சுட்டு பார்த்துட்டு மரத்தை இப்படி நிமிந்து பார்த்தான். இந்த மரத்துல பூதம் பிசாசு எல்லாம் இருக்கா போட்டுருக்கு, நினைச்சதெல்லாம் நடக்கிறது மாதிரி அப்பாரு மாதிரி பூதம் பிசாசு இருக்கோன்னு நினைச்சா அங்கேருந்து தபாலு ஒரு பூதம் ஒண்ணு இவன் கழுத்தை பிடிச்சிருந்துச்சு. கழுத்தை பிடிச்சா ஐயோ ஐயோனா என்ன, நீ கற்பக விருஷத்துக்கு நிக்கல, எங்கெல்லாம் நினைக்கிறியோ அது நடக்கும், நீ நினைச்சே நான் வந்துட்டேன். ஆனா கரிசி கரிவிடங்க கல்ப விருஷாது. ஆனா இந்த கல்பக விஷயம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். எங்க தேவாதிராஜனா இருக்கக்கூடிய பெருந்தேவி மணாளன் தேவ பெருமாள் இருக்காரு, கல்பவருக்ஷாத்து யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும்னு அளந்து ஆனந்தத்தையே கொடுக்கக்கூடிய பெருமானவர். நல்லது மட்டும்தான் கொடுப்பான், மோட்சத்தை மட்டும் கொடுப்பான். அதனால தவதி பலமசேஷம் தசிய ஹஸ்தாபசேயம் அப்பா அப்படின்னு நினைச்சுட்டு இந்த பூதமானது கல்பவருஷம் எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா அந்த கல்பக விருஷமா இருக்கக்கூடிய தேவ பெருமாள் இருக்கானே அந்த எம்பெருமான், என்ன தேவ பெருமாளை போய் அழகான ஒரு காரிகாத புஷ்பம் சாப்பிட்டுப்பான். அப்படிப்பட்டதான எம்பெருமான் அவன் இருக்கச்சே வஸ்து பைதாமகம் தனம், பிதாமகர் என்று சொன்னால் பிரம்மதேவனுக்கு, பிரம்மா என்று சொன்னால் தாத்தேன்னு அர்த்தம். ஸ்ரீசைலபூர்ணாய நமோ நமஸ்காது. நீங்க அப்படிப்பட்ட எம்பெருமான் சர்வ எல்லாத்தையும் தொடர்ந்து இப்படியாக பதமூலம் பத்தி பரமூர்த்தி காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றான். அதனால ஆளுநர் கலையனம்மான் அரங்கமான கருளானே. அப்படிப்பட்டதான திருவரங்கத்திலே சேவை சாதிக்கும்படியான பெரிய பெருமாள் ரங்கநாதனுடைய விஷயத்துல ரொம்ப ஆச்சரியமாக அவனுடைய கிருபை. அப்படிப்பட்டதான எம்பெருமான் ரங்கநாதனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை வேண்டி ஆழ்வார். இந்த திருமாலையிலே ஆச்சரியமாக ஒவ்வொரு பாசனத்திலே எம்பெருமானுடைய அந்த அர்ச்சாவதார வைபவத்தை எல்லாம் வரிசையாக சொல்லி அதாவது பழுவிழா விழுதலாற்றில் பலகதி பேடிமார்கள் உயிர்குலத்தமர்களும் எம் அடியாறுகளாகி எம்பெருமானுடைய அடியாறுகள் இருக்காளே அவருடைய அனுகிரகம் இருந்தால் அந்த அரங்கனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நல்கும் என்பதை ரொம்ப ஆச்சரியமாக
அற்புதமாக இந்த திருமாலையிலே சொல்லிக் கொண்டு அந்த எமருவாருடைய வைத்துஷ்யத்தெல்லாம் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மத்தையும் பெரிய பெருமாளுடைய வைபவத்தையும் ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்து வந்தார். அந்த கிரமத்திலே இன்னும் இன்னும் இரண்டு மூன்று பாசுரங்களை நாம் அடுத்ததான வாரத்திலே அனுபவித்து அந்த உபய காவேரி நாதனா இருக்கும்படியான ஸ்ரீரங்கநாச்சியாருடைய அனுபவத்தையும் பெரிய பெருமாளுடைய பரிபூர்ண கிருபாலாட்சத்தையும் பெற்று சந்தான சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீரங்கபதத்தொண்டு தத்யாது அத்தியந்த வைபவம் என்பதாக பிரார்த்தித்து எம்பெருமானுடைய கிருபா கடாட்சம் ஆச்சாரிய கிருபா கடாட்சம் எல்லோருக்கும் நல்க வேண்டும் என்று பிரார்த்தித்து சந்தான சம்பதம் லக்ஷ்மியும் ஆயுர் ஆரோக்கிய பூர்விகாம் ஸ்ரீ நிசும்ம பதத்வந்தோ தத்யாது அத்தியந்த வைபவம் என்று பிரார்த்தித்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்ற வரையிலே உரகணம் கிடாம்பி செல்லப்பிள்ளை உரகணம் லக்ஷ்மி நிசும்மாச்சாரியாராகிய அடியேனுடைய உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். மங்களானி பவந்து.